சத்குரு. மதரோ எங்க பெரிய உலக ஃபேமிலியில் இருக்கிறவங்க வந்து நம்ம மேல எவ்வளவு அஃபெக்ஷன், அதை விட அதிகமா அஃபெக்ஷன் யாரும் இருக்க மாட்டாங்க இல்லைங்களா, நம்ம பெற்றவங்களை விட. அப்ப என் கனவுலையோ எனக்கு வந்து சொல்ல முடியாம இதுல எதுக்கு வர்றாங்க அப்படின்னு கேட்டேன். உங்ககிட்டயும் இன்னொருத்தர் எதுக்கு வந்து சொல்றாங்க, எங்கிட்டயும் நேரடியாக கனவுல வந்து சொல்லாம இல்லையா? என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்ம வாழ்க்கையில் நமக்கு பல விதமான சம்பந்தம் இருக்கலாம். தாய் தந்தை இருக்கலாம், கணவன் மனைவி இருக்கலாம், குழந்தை இருக்கலாம். இப்போது நமக்கு அவருக்கு என்ன தொடர்பு? உடல் தொடர்பு இருக்குது, மனத்தில் கொஞ்சம் தொடர்பு இருக்குது, உணர்ச்சி நிலையில் கொஞ்சம் தொடர்பு இருக்குது. அதுக்கு மேலே ஒன்றும் தொடர்பு கிடையாது. எவ்வளோ அன்பாக இருந்தாலும் இந்த மூணில் தானே தொடர்பு இருக்குது. உடல் நிலையில், மனநிலையில், உணர்ச்சி நிலை. ஒரு மனிதன் இறந்தப்போ உடல் கட்டாயமாக இங்கே விட்டாங்க, அதை பற்றி சந்தேகமே இல்லை, கண்ணில் பார்க்க முடியுது. அவர் மனநிலை, உணர்ச்சி நிலையில் கூட அவர் இங்கே விட்டாங்க. இது மூணு விட்டப்போ உங்களுக்கு அவருக்கு ஒன்றும் சம்மந்தமே கிடையாது. இது இருக்கிறவருக்கு தான் தாய் தந்தை, இருக்கிறவருக்கு தான் கணவன் மனைவி எல்லாமே. இது ஒரு தடவை பிரிஞ்ச அப்புறம் இதுக்கு அதுக்கு ஒன்றும் சம்மந்தம் கிடையாது. இதெல்லாம் நம்ம உணர்ச்சினாலே நாம் இல்லாத கற்பனை பண்ணிக்கிறோம். யார் நாம் இப்போ ஆவையே நினச்சிக்கிறோம், உடல் தாண்டி போனவனுக்கு நமக்கு சம்மந்தம் கிடையாது. அவருக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, அது சும்மா உயிரது. அவர் யாருக்கு தாய் இல்லை, தந்தையும் இல்லை, அவர் சும்மா உயிரது. அது சில நேரம் அது இன்னொரு உடல் கிடைக்கிறவருக்கு அப்படி இருக்கும். அது அந்த நேரத்தில் உங்களுக்கு அவருக்கு எந்த சம்மந்தம் இல்லை. உடல்ன்றதுக்கு பலவிதமான தன்மை இருக்குது. இதில் முக்கியமாக ஸ்தூல உடல், சூக்ஷ்ம உடல்னு இருக்குது. இந்த சூக்ஷ்ம உடல்ன்றது நம்ம ஸ்தூல உடல் அளவுக்கு மட்டும் இருக்காது. இது நாம் ஏதோ ஒரு நாள் ரொம்ப ஆனந்தமாக இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த நாள் பார்த்தீங்கன்னா இந்த சூக்ஷ்ம உடலை நம்ம ஸ்தூல உடல் தாண்டி அந்த அளவுக்கு இருக்கும். இன்றைக்கு கொஞ்சம் துன்பமாக ஏதோ மனத்தில் கஷ்டமாக இருக்கிறீங்க, உங்கள் சூக்ஷ்ம உடலை சைஸ் அப்படியே குறைஞ்சி போயிடும். இந்த சூக்ஷ்ம உடல், இந்த ஸ்தூல உடல் தாண்டி இருக்கிற தன்மைக்கு நாம் இங்கிலீஷில் ஆரான்னு சொல்லுவோம், இதுக்கு இல்லைன்னா ஒளி உடல்னு சொல்லலாம். பிரத்யொரு உடலுக்கு சுத்தம் ஒரு சக்தி அதிர்வு கொஞ்சம் விளைச்சி சேர்ந்த ஒரு தன்மை எப்பவுமே இருக்குது. இது இப்போ இந்த கிர்லின் ஃபோட்டோகிராஃபின்னு எல்லாம் பண்ணி ஃபோட்டோலையே எடுத்து காட்டுறாங்க. ஒரு மனிதனுடைய இந்த ஆரா இல்லை இந்த ஒளி உடல் நாம் பார்த்தா அவனுடைய ஆரோக்கியம், அவன் எப்படி வாழ வந்திருக்கிறான், ஓரளவுக்கு எப்படி வாழ போகிறான், இதே மாதிரி வாழ்னா எப்படி வாழ போகிறான்னு கூட நம்ம ஓரளவுக்கு சொல்லிட முடியும். என்னத்துக்குன்னா அவனுடைய முழு மன செயல், உடல் செயல், அந்த ஒளி உடலில் இந்த ஆறால ஒரு சூக்ஷ்மமான நிலையில் இருக்குது. நமக்கு பார்க்குற ஒரு விழிப்புணர்வு இருந்தால் அதை நாம் பார்க்க முடியும். இந்த ஆரத்தை எடுக்கிறது என்னன்னா, இது ஏதோ ஒரு தீ எடுத்துகிட்டு இப்படி பண்ணால் அந்த அளவுக்கு அது வேலை பண்ணாது. அதில் சில சப்ஸ்டன்சஸ் யூஸ் பண்ணி நாம் தீ உபயோகப்படுத்தலாம். இதுக்கு சில விதமான புல் இருக்குது, அது உபயோகப்படுத்த முடியும், இல்லை கற்பூரம் உபயோகப்படுத்த முடியும், இல்லை எள் உபயோகப்படுத்த முடியும். இந்த மாதிரி சில தன்மை உபயோகப்படுத்தி நாம் அந்த தீ எடுத்துகிட்டு இது ஒரு மனிதன் சுத்தா அப்படி சுத்தினா எதனால் ஒரு கெட்ட தன்மை இதுக்கு சாமானியமாக சாம்பிரதாயத்தில் நீங்கள் காட்டு கற்பு ஏதோ இந்த மாதிரி சொல்லிக்கலாம். முக்கியமாக இந்த ஒளி உடலுக்கு, இப்போ நாம் ஏதோ ரோட்டில் நடந்து போகிறோம், நமக்கு காலுக்கு ஏதோ ஒரு அசிங்கம் ஒட்டிடுச்சு, வீட்டில் வந்தோடனே நம்ம கால் கழுக்கணும், கால் கழுவிக்கணும்னு இருக்குதா இல்லையா? அதே மாதிரி நாம் வெளியே போகிறப்போ நமக்கு கண்ணுக்கு தெரியாத அசிங்கங்கள் இருக்குது, அது ஏதோ ஒன்று நம்ம உடலுக்கு, நம்ம சூக்ஷ்ம உடலுக்கு ஒட்டிடுச்சுன்னா ஒரு விதமான உணர்வு, ஆரோக்கியம் கெட்டு போகிறது, எந்த ஒரு காரணம் இல்லாமல் ஒரு மனநிலையில் ஒரு பதற்றம், ஆரோக்கியம் கெட்டு போகிறது, இந்த மாதிரி ஒரு தன்மை மனிதனுக்கு வர முடியும். இது எல்லாமே பார்க்குற கவனம் இருந்தவங்க பண்ணால் நல்லாயிருக்கும். எல்லாருமே பண்ணால் அந்தளவுக்கு செயல்படலை. ஆனால் எப்படி இருந்தாலும் இந்த தீக்கு நெருக்கமாக இருந்தால் இது கொஞ்சம் இல்லாமல் போகும். எப்படி நாம் கால் கழுவிக்கிறோம், காலில் ஏதோ அசிங்கம் இருந்தால் தண்ணி போட்டு கழுவிக்கிறோம், இந்த ஒளி உடலில் எதனால் அப்படி பிரச்சனை வந்தால் இந்த தீ உபயோகப்படுத்த அந்த அசிங்கம் எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால இது ஒரு பிரதட்சணையாக பண்ணுறது, இன்னொன்று அப்ரதட்சணையாக பண்ணுறது என்னன்னா, முக்கியமாக அந்த ஒளி உடலை கவனித்து பண்ணுற தன்மை இருக்கணும். இப்போது
எனக்கு உங்கள் ஒளி உடல் இந்த அளவுக்கு இருக்கலாம், இந்த அளவுக்கு இருந்தால் கவனித்து கரெக்டாக அந்த அளவுக்கு பண்ணணும். அடுத்த நாள் இங்கே இருக்கலாம், நீங்கள் எனக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்கிறீங்க இங்கே இருக்கலாம், இப்போ அங்கே பண்ணணும். அது புரிஞ்சு பண்ண நல்லாயிருக்கும், புரியாமல் ஏதோ பண்ணுறாங்க தோராயமாக இங்கே இருக்கும்னு நினச்சி பண்ணுவாங்க. கண்ணு மூடி ஒரு அளவுக்கு செயல்படும். சத்குரு.